ஹாய் கைஸ், நீங்கள் தமிழ்டி. நாம் அந்த வீடியோ பார்க்கணும்னா பப்ஜி மொபைல் 1.30 அப்டேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பப்ஜி மொபைல் 1.30 அப்டேட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி பப்ஜி மொபைல் 1.20 இருக்கும், அது மூலம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பப்ஜி மொபைல் 1.30 அப்டேட் வந்து டவுன்லோட் வந்து நிறைய மெத்தட் இருக்குது, அதில் வந்து ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் பண்ணியிருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ஜி மொபைல் 1.30 அப்டேட் ஒரு லிங்க் வந்து கிடச்சிரும். அது வந்து நீங்கள் வந்து ஒரு mediafire.com உள்ள போவோம். அதில் போய்ட்டு நீங்கள் அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு 943 MB இருக்கும். அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, அதுதான் பப்ஜி மொபைல் 1.30 அப்டேட்டு. டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும். இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேப் டேப் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ஜி மொபைல் வந்து டவுன்லோட் பண்ணலாம். லேட்டஸ்ட் வெர்ஷனில் பப்ஜி மொபைல் அப்படின்னு போய்ட்டு டேப் டேப் ஆப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து காமிக்கும், அந்த கேம்ஸில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் குளோபல்னு போட்டிருக்கோம், அதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேப் டேப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அப்டேட் விட்டுனே இருப்பாங்க. இது ஒரு ப்ளே ஸ்டோர் மாதிரி கேமுக்கு. சரி, இது மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிங்க. சரி, நீங்கள் வந்து ஏதோ ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிருப்பேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அலோ கேட்குது பர்மிஷன், அது வந்து அலோ கொடுத்துருவோம். இது உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபார் அப்டேட் வந்து கேட்கும், அதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து இறந்து வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கேம் மட்டும் வெளியே வந்துடுங்க. கேம் மட்டும் வெளியே வந்துட்டு எதனா ஒரு விபிஎன் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிச்சிங்க, அந்த விபிஎனில் போயிட்டு அந்த விபிஎன் முதல்ல கனெக்ட் பண்ணுங்கள். விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் உள்ளுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் ஆகிட்டு ரிசோர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணது கேட்கும். நீங்கள் 300 MB கொடுக்குறீங்களோ 500 MB கொடுக்குறீங்களோ எதனா வந்து சூஸ் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா 300 MB கொடுக்குறேன். அந்த ரிசோர்ஸ் டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் உள்ளே போயிடும், ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரி, விபிஎன் கனெக்ட் பண்ணி தான் கேம் விளாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் கனெக்ட் பண்ணால் தான் கேம் வந்து விளாட முடியும் அப்படி காமிக்குது. விபிஎன் எடுத்து விட்டுனா கேம் வந்து விளாட முடியல, நெட்ஒர்க் எரர் வந்துடுது. விபிஎன் கனெக்ட் பண்ணலனா நெட்ஒர்க் எரர் வந்துடுது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. விபிஎன் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து விளாடலாம். விளாடினீங்கன்னா பார்த்தீங்கன்னா எம்எஸ் பார்த்தீங்கன்னா தார் மாதிரி ஏகிறோம், ஒரு 300-400 போவோம். சரி, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி மொபைல் 1.30 அப்டேட் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இது வகலும் பார்த்தீங்கன்னா விபிஎன் கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. சரி, ஏதோ ஃப்ரீ அமௌண்ட் வந்து லிமிட்டட் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு. ஓகே, பப்ஜி மொபைல் வந்து இப்போ வந்து வருது 1.30. இப்போ நம்ம வந்து எம்எஸ் வந்து எப்படி குறைக்குது அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்துடுங்க. ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு டிஎன்எஸ் 1.1.1 அது வந்து கொடுங்க. அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் நெட்ஒர்க்கு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு விபிஎன் மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணுற ஆப்பு. இது பார்த்தீங்கன்னா பேன்லாம் பண்ண மாட்டாங்க இந்த ஆப் யூஸ் பண்ணால். இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தான். ஆப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விபிஎன் ப்ரொஃபைல் கேட்கும், அதையும் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் போல் போனீங்கன்னா எம்எஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவே எகிறாது, கம்மியாக தான் போவோம், ஒரு 100 MSக்குள்ளே போவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே விபிஎன் ஒரு முறை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு விபிஎன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேமில் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்தாலும் வரலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கிடையாது. கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 1.30 அந்த அப்டேட் டைரக்ட் லிங்க் போவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப் கொடுத்துருப்பேன், விபிஎன் ஆப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஆப் கொடுத்துருப்பேன், அதோட லிங்க்ஸு அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் டேப் ஆப் ஒன்று கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது, உங்கள் அடுத்துல சந்திக்கிறேன். அதோடு உங்களது விடை வருது உங்கள் தமிழ் ஓய்வு. Hey guys, like the video, share the video and subscribe.